ஆனா ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் போனா எங்கயோ போற மாதிரி இருந்துது பிரபாஸ் காமிச்சாங்க போனா வத்துச்சு ஒரு வர்த்தம் ப்ரோ நரட்டோ எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு படத்துல பயங்கர லாக் இருக்கு ரொம்ப ஸ்லோவா வந்து மூவ் ஆகுது அமிதாப் பச்சன் வேற லெவல் கமல் இஸ் ஜஸ்ட் அ ஸ்மால் ரோல் ஒன்லி பட் பார்ட் டூல பட் பார்ட் டூல தான் பெருசா இப்ப வில்லன் தெரியும் பட் பக்கா தீபிகா படுகோனி இஸ் ஃபைன் திஷா பட்டினி பெருசா ஒண்ணும் இல்ல கேமராஸ் வந்து பார்த்தோம்னா 10 கேமரா மேல இருக்காங்க தெலுங்குல நிறைய பேர் இருக்காங்க மெயினா ரெண்டு பேர் இருக்காங்க ஸ்பாயிலர் பண்ணானா பட் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு பிரபாஸ் அமிதாப் பச்சன் கமல்ஹாசன் மூணு பேர் இந்தியாவில் பெரிய இண்டஸ்ட்ரி வேற லெவல் ஜூன் பிரபாஸ்னா ஆகஸ்ட் விஜய் தான் பார்க்கல என்ன நடக்குதுன்னு வாய்ஸ் ஓவர் வச்சு சூஸ்துంటే கீர்த்தி சுரேஷ் இஸ் குட் வாய்ஸ் நல்லா இருந்துச்சு ஃபைன் பாவுந்து சினிமா பாவுந்து சூப்பர்கா வந்துது பார்க்கலாம் நல்லா இருக்கு தமிழ் ஆடியன்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியல பிரபாஸ்க்கு ஃபேன் ஃபீட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தனா 200 crores பக்கா ஆஸ் பார் தி யுஎஸ்ஏல 4 மில்லியன் டாலர்ஸ் அடிச்சிட்டாங்க பட் சூப்பரா இருந்துச்சு அடுத்து பிரபாஸ் கம்பேக் கிடையாது சலார் ஹிட் தான் பட் தெலுங்கானாவில் ஹிட்டு ஹிந்தியில் டவுட்டு தமிழில் 25 crores அடிச்சிது பட் தெரியல பட் மூவி சூப்பர் நல்லா இருந்துச்சு நல்லா பாருங்க எதிர்பார்த்து போன மாதிரி இல்லையா பாரு அந்த அளவுலாம் கிடையாது இதுல பார்ட் 2 வேற போட்டாங்க ஏன்னா 9 மணிக்கு வந்து காலையில் வந்து பார்த்து கமல் அமிதாப் பச்சன் அது அவங்க தான் அப்படி பண்ணியிருக்காங்க நல்லா தான் இருந்து ரொம்ப நல்லா இல்லை எதிர்பார்க்க மாதிரி கிடையாது ஹாலிவுட் படம் பார்த்த மாதிரி இருந்தது எல்லாமே மிக்ஸ் பண்ணி மகாபாரதம் ஹாலிவுட் படம் எல்லாமே மிக்ஸ் பண்ணி போத்துருங்க கமல் சார் நல்லா ஆக்டிங் இருக்காரு ஒரு பாட்டு தான் அவர் லாஸ்ட் அவர் தான் ஃபைனல் வந்து ஃபைனலாக அவர் தான் வந்து வில்லன் அவர் அவர் தான் இப்போ அடுத்த பாட்டும் தெரியும் அமிதாப் பச்சன் அமிதாப் பச்சன் சீன்ஸ் அவர் தான் சீன்ஸ் ஓகே அவர் தான் பிஜம் நல்லா இருக்கும் நல்லா இருந்து ஃபுல்லாக கிட்டாரமே இருந்து இந்த நல்லா இருந்து படம் தெலுங்கு ஆடியன்ஸ் கேட்ட மாதிரி இருக்கா இல்லை தெலுங்கு ஆடியன்ஸ் கேட்ட மாதிரி இருக்கு தமிழ் ஆடியன்ஸ் செட் ஆகல ஆடியன்ஸுக்கு சுத்தமாக கிடையாது தெலுங்கு ஆடியன்ஸ் தான் 10க்கு எவ்வளோ நான் ரேட்டிங் கொடுக்கலாம் நான் 3 கொடுக்கலாம் ஓகே படம் ஓகேவாக இருந்தது ஆஹா ஓஹோன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை படத்தில் பயங்கர லேக் இருக்குது ரொம்ப ஸ்லோவாக வந்து மூவ் ஆகுது பிரபாஸ் சாரோட சீன் வந்து ஒரு 1/2 hour 22 1/2 hour வந்து வச்சுருக்காங்க அந்த 20 minutes வந்து 1/2 hour ஏன் வச்சாங்க அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் இருக்குது ஏன்னா ரொம்ப போராக அப்படியே காமிச்சிட்டு ஒரு மாஸ் அப்படின்றது காமிக்கலாம் பட் ரொம்ப மாஸாக காமிச்சு அந்த ஒரு சில சீன்ஸ் வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க அமிதாப் பச்சன் சாரோட ரோல் நல்லாயிருக்கு அவரை வந்து படத்தில் சூப்பராக வந்து ட்ராவல் பண்ணி வச்சுருக்காங்க கடைசி வரையும் அவர் தான் ஹீரோவாக காமிச்சிருக்காங்க பிரபாஸ் சாரை கடைசியாக தான் வந்து யாருன்றது ரிவீல் பண்ணுறாங்க அந்த ட்விஸ்ட்டை வந்து நான் ஸ்பாய்லராக இங்கே சொல்ல விரும்பல பட் பாருங்கள் படம் நல்லா தான் இருக்கும் ஒரு 200 ரூபாய்க்கு வேர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை உங்களுக்கு போர் அடிச்சிடும் 3 hour அப்படியே தள்ளி அப்படியே மாறிடும் கமல்ஹாசன் சார் ஒரு 5 to 10 minutes தான் வருவார் டோட்டலாக வந்து அவரை வேற மாதிரி மேக்கப்பில் வந்து காமிச்சிருக்காங்க வில்லனாக காமிச்சிருக்காங்க மற்றபடி ரிவீல் பண்ணுவாங்க நினைக்கிறேன் நோட்டீஸ் பண்ணல புஜின்ற கேரக்டர் அது புஜின்ற கேரக்டருக்கு வந்து பிஜிஎம் தான் ஹைப் கொடுத்துருக்காங்க அதாவது டோட்டலாக இந்த மகாபாரதம் கான்செப்டில் ஒரு மிஷின் வந்து இது பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி காமிச்சிருக்காங்க அதுக்கு ரொம்ப ஹைப்லாம் இல்லை ஓகே மியூசிக்லாம் எப்படி சந்தோஷம் மியூசிக் நல்லா இருக்குது அந்த பிஜிஎம்ஸ் அந்த கூஸ்பம்ஸ் ஏற்றுறது அதெல்லாம் நல்லா இருக்குது மற்றபடி ஆஹா ஓஹோன்னு சொல்கிறாங்க விஷுவலாக எப்படி இருக்குது விஷுவல் நல்லா இருக்குது சின்ன பசங்க இந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது அந்த 3D வேணால் வந்து பார்க்கலாம் ஓகே 10க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம் 10க்கு என்ன ஒரு 4 or 5 கொடுக்கலாம் ஓகே சந்தோஷம் புதுசாக ஒரு இதுக்குள்ள இறங்கி அமிதாப் பச்சன் பிரபாஸ் இவங்கலாம் பெரிய பெரிய கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க லெஜெண்ட்ஸ் எல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கா இவங்களுக்கு நல்ல ஒரு முயற்சி நல்லா இருக்கு
பிரபாஸ் வந்து நீங்க பாருங்க, நாங்க ஸ்பாயிலர் தர வேணாம், நீங்க படம் பாருங்க, செம்மையா இருக்கு போனோம். எல்லா சீனுமே டாப் குவாலிட்டி இருக்கு, இவங்க இத்தனை செலவு பண்ணி எடுத்ததுக்கு ஒர்த்தான படம். அமிதாப் பச்சன் நடிச்சிருந்தாப்ல அமிதாப் பச்சன் தான் படத்தை தூக்கி நிறுத்துறாரு. ஏன்னா அவர் ரைட்டுக்கு யார் யாருக்குலாம் கொடுத்துருந்தா கொஞ்சம் கீழே தான் இருந்திருக்கும். அவர் ரைட்டு தான் சரியான ஆகிட்டு இருந்தார். படம் தூக்கின்னு போய் மேலே நிற்கிது. பார்க்க வேண்டிய படம், எல்லா பசங்களும் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். மதங்களை தாண்டி, மனுஷங்களை தாண்டி, இல்லை சீனா, ஜப்பான், சைனா எல்லா மூஞ்சிங்களும் வரும். ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்கோம், நாங்களும் ஹாலிவுட்டுக்கு தரமான ஆளுங்கடான்றத அது இந்த என்ன சொல்கிறது, நம்ம கலாச்சார முறைப்படி நம்ம கதையை எடுத்துன்னு போயிட்டு ஒவ்வொருத்தரையும் வந்து பகவத்கீதையிலேருந்து ஒவ்வொரு கேரக்டரை கொடுக்கறது நல்லா இருந்தது. சூப்பர் ஹீரோஸ் படம் வச்சு எடுக்கிறாங்களா, அது நாங்கள் ஏற்கனவே எங்களுதுலேருந்து தான் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்றத இந்த படம் நிரூபணம் பண்ணுது. ஓகேண்ணா, இந்த பக்கம் கமலஹாசன் வேறு உள்ளே இறங்கியிருக்கதா சொல்லியிருக்காங்க. கமலஹாசன் நான் வந்து தரையில் கால் படாமையே அப்படி ஒரு கேமியோவாக அப்படியே நிற்க வச்சுருக்காங்க. அது இந்த படம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை இப்போலாம் அதான் சொல்கிறேன், ஃபோர்டிலிட்டி சென்டர் போய் தான் குழந்தை பிறக்க வேண்டியது இருக்குது. இன்னொரு 500,000 வருஷங்கள் அப்புறம் குழந்தைய பிறக்காது. அந்த நிலைமைக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்போ அவதாரங்கள் எடுக்கிறப்போ கல்கி அவதாரம்னு ஒன்று வரப்போ நல்லது செய்யறதுக்காக தான் அன்னைக்கு கௌரவர்கள் பாண்டவர்கள் சண்டை போட்டு எடுத்துகிட்டு வந்தானுங்க. அது மாறி போச்சு, குழந்தைய அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு, காப்பரேட் கையில் போயிடுச்சு. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இவர் கர்ணனாக ஆகுறாரு, யார் நம்ம ஹீரோ பேர் பிரபாஸ் கர்ணனாக ஆகுறாரு, அமிதாப் வந்து இவராகவே இருக்கிறார், அஸ்வத்தாமனாகவே இருக்காரு. இவங்கெல்லாம் கெட்டவங்க போன ஜென்மத்தில், ஆனால் இந்த ஜென்மத்தில் இவங்களாம் நல்லவங்க. ஓகே, கமல் வந்து கர்ணனை இவராக இருக்கார், யாருன்னா விஜயன் சொல்லாங்களே, அர்ஜுனன் இருக்கார். ஸோ இவர் அந்த குழந்தை அழிக்க பார்க்குறாங்க. ஸோ இந்த பாண்டவர்கள்லாம் இப்போ ஆப்போசிட்டாக மாறதுனால இந்த படம் வந்து இன்னும் அழகாக இருக்கு. ஓகே, இந்த கதையெல்லாம் படிக்காமல், இந்த கதையெல்லாம் படிக்காமல் தெரிஞ்சிக்காமல் இந்த படம் போய் பார்த்தா புரியும்? வாய்ப்பே இல்லை. இந்த கதையை, இந்த ராமாயணமாக இருக்கட்டும், மகாபாரதமாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற பாதி பேர் நம்மளை ஊட்டி 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 வளர்த்துட்டாங்க. அது இப்பயும் எடுத்துன்னு இருக்காங்க, இனிமேலும் எடுப்பாங்க, இந்த உலகம் அழிகிற வரைக்கும் எடுத்துன்னு தான் இருப்பாங்க. அதனால் புரியாமலாம் இருக்காது. ஒவ்வொருத்தனா கர்ணனை நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனா உங்களுக்கு இங்கே கண்ணனாக தெரியும், இன்னொருத்தனை சப்போர்ட் பண்ணி பேசுனா அங்கே போனால் வேறு மாதிரி தெரியும். ஓகே, அந்த மாதிரி கதை தான். ஆனால் இதில் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்குறது என்னென்னா, அந்த கூனி சகுனி இருக்கார்ல, அந்த கேரக்டர் எப்போ வரும், என் கமலுக்கு அடுத்த செகண்ட் பார்ட்டில் நானே இறங்குறேன் அப்படின்ற சொல்கிறதுனால அந்த பார்ட் வந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு உலக நாயகன்ற மாதிரி வரும். ஓகே, மியூசிக்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க? இருக்கு, சந்தோஷ் நாராயணன் ஆமாம், நல்லாங்க மியூசிக்லாம் வாய்ப்பு இல்லை. ஹாலிவுட் ரேஞ்சு நல்லாவே பண்ணியிருக்காரு. நீங்கள் சொன்னது எப்படிலாம் சந்தோஷ் நாராயண் தான் என்ன இது அப்படின்ற மாதிரி, நம்ம உள்ளூர்லேயே ஒரு ஆப்பிள் ஃபோன் தயாரிக்க முடியுமான்ற மாதிரி எனக்கு தோணுது. இப்போது மகாபாரத கதைன்னு சொல்லியிருக்கீங்க, ஆமாம், எல்லா மக்களும் பார்க்குற மாதிரி இருக்குமா, எல்லா மதத்தினரும் பார்க்குற மாதிரி? அதுக்கு ஒரு ட்விஸ்ட்டுக்கு தான், எல்லா முகத்தையும் உள்ளே வச்சிடறாங்க. அந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்கு நியூக்ரோஸ் காப்பாற்றுற மாதிரியும், சைனீஸ் காப்பாற்றுற மாதிரியும் அப்படி வச்சு நல்ல மசாலா தடவு வந்ததுனால நம்ம வேறு எதுவும் பேச முடியாது. ஆனால் மத மகாபாரதன்றது ஒரு இந்து இதுன்றதுனால அவங்களுக்கு கொஞ்சம் அது சொல்லுவாங்க. நல்ல வேலை ஆதி புருஷ் மாதிரி ஓம் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு குத்துட்டு செருப்பால் வச்ச மாதிரி ஒரு படத்தை எடுக்காமல் நல்லா ஹாலிவுட் ரேஞ்சுக்கு அந்த மாதிரி அந்த மியூசிக்கும் போடாமல், பிகாஸ் அது வந்து சந்தோஷ் நாராயணன்றதுனால அது கரெக்டாக குத்தாரன்னு ஒரு கேரக்டர் இருக்காது. ஐயோ, அதுதான் உண்மையாலுமே ஹாலிவுட் தரத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு மனுஷனே இல்லாமல் ஒரு சிசிடிவி கேமரா மாதிரி ஒரு ஒரு ரோல் கொடுத்து அதை பேச வச்சு அதுக்கு ரிப்ளை பண்ணுற வைக்க இதெல்லாம் வந்து ஏற்புடையது. அந்த சயின்ஸ் அந்த புஜிக்கு கீர்த்தி சுரேஷ் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ஸ் எப்படி இருக்குது பட விஷுவலாக பார்க்கும்போது? இப்போ தான் தெரியுது வேறு யாருன்னா கொடுத்துடலாமோன்ட்டு. இல்லை, நான் பார்க்குறப்ப தெரியல. கீர்த்தி சுரேஷ்க்கு
அந்த வாய்ஸ் அதோட சுஜிலாம் கொடுத்துருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்குமோ அப்படின்னு. சூப்பர் சுஜியா. ஓகே, டென்னுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம்? படம் எப்படி இருக்கு? பிரபாஸ் வந்து இந்த படம் வந்து ஆதி பிடிச்சி இந்த படம் பெட்டர். ஆதி பிடிச்சி சிலரு சில பாகுபலி படத்தில் இப்படி இதுதான் கம்பேக்னா இதான் கம்பேக்னு சொல்லுவேன். ஆனால் இந்த படத்தில் வேறு ஃபைட் சீன்லாம் எப்படிமா இருந்தது, ஒரு இம்பாக்ட் நம்ம கிரியேட் ஆகும். ஒரு வயலன்ஸ் இல்லை இல்லைனா சின்ன சின்ன பசங்க இந்த கார்ட்டூன்லாம் பார்ப்போம் பார்த்தீங்களா, அந்த சொல்லி அம்மா தான் இருக்கிறேன் ஃபைட் சீன் பார்க்கும்போது ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஆனால் இந்த படத்தில் வந்து யாத்திரை மட்டும் சாப்பிட்டாரு கமல் சார் தான். அவர் வரத்து இன்ட்ரோ ஒரு 50 நிமிஷம் ஒரு 1 hour கிட்ட தான் வராரு. அவர் 10 நிமிஷம் வந்து பேசிட்டு அவர் 6 மணிக்கு கொடுத்துட்டு போயிடுவாரு சீரமேடு ரெடி பண்ணி சொல்லிட்டு. அதுக்கும் கிளைமேக்ஸ் வராரு. அதுக்கப்புறம் ட்ரைலர் பார்த்து லுக்குலாம் பார்க்கும்போது என்ன இருக்குது, இந்த தசோதரன் படத்தில் வந்து அந்த ஒரு பாட்டு கேட்டப்பில் அப்படின்னு நம்ம கேட்டப்ப அதுமாரி கேட்டப்ப வந்து கிளைமேக்ஸ் முடியும் போது பாட்டு லீடில் வந்து ஒரு கெட்டு வரா பாருங்க, அந்த ஆள நம்பரத்தில் வந்து நந்து கேரக்டர் வர மொட்டேசி எப்படி பாரு, அந்த கேரக்டர் வந்து அப்படியே நடராஜர்னு சொல்லிட்டு அவருக்கு தெய்வமாக காட்டுவாங்க பாரு. அந்த சீனா எப்படி அந்த விக்ரம் பார்த்தா ரோல் எக்ஸன் சூரியாவுக்கு வந்து எப்படி மியூசிக்லாம் எப்படி இருந்துச்சு படத்தில்? மியூசிக் வந்து சந்தோஷ் நாராயண் மணி போட்ட மியூசிக்கே தெரியல, ஹாலிவுட் லெவலுக்கு இது. 10க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம்? 10க்கு ஒரு 6. தேங்க்யூ. படமாடா இது சொல்லுங்கள் என்ன ஆயிடுச்சு, ஏன்டா அப்படி எடுத்து வைக்கிறீங்க? முடியலடா, உட்கார முடியலடா. ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்கும் மாதிரி இருக்கானு. கமலஹாசன் ஒரு பக்கம் பிடிக்கல, அமிதாப் பச்சன் அவரு கேவலமா இருக்கு. நிறைய பேர் விஜய் தேவர் கொண்டா துல்கர் சல்மான் சொல்றாங்க, இவங்கலாம் எனக்கு ஏனே தெரிய மாட்டேங்குது. அதாவது தேவையில்லாம வந்து நம்ம விஜய் தேவர் கொண்டா கோட்டு வந்தது, அப்புறம் யார் துல்கர் சல்மான், அவங்களாம் எவ்வளோ பெரிய ஆள், எதுக்கு இந்த படத்தில் கொண்டு வந்து எதுக்கு அவங்கள வேற அவங்கள இமேஜை வேற அவங்கள தேவைப்பட்டாங்களா கதைக்கு? மேபி செகண்ட் ஹாஃபில் மேபி தேவைப்படுவாங்க. நீங்கள் புத்தின்னு ஒரு கேரக்டர் ஆ, எனக்கு ஆக்சுவலாக சொல்ல போனால் ஒரு பாசிட்டிவ் சொல்ல அப்படின்னா கீர்த்தி சுரேஷோட வாய்ஸ். ஓகே, அது கீர்த்தி சுரேஷ் வாய்ஸான்னு தெரியல. கீர்த்தி சுரேஷ் தான், கீர்த்தி சுரேஷ் தான். மியூசிக் மியூசிக் கேவலமாக இருக்கு. சந்தோஷ் நாராயணன் அந்த வைப் இல்லையா? ஏதோ இந்த அவர் ஏதோ சின்ன படம் நடிச்சார் போல, ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரிக்கெலாம் செட் ஆக மாட்டார். ஓகே, 10க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம்? 0. நானே பிடிக்கிறேன் ப்ரோ. படம் எப்படி ப்ரோ? அமிதாப் பச்சன், கமலஹாசன், பிரபாஸ் இவங்களாம் நடிச்சிருக்காங்க, எப்படி பண்ணியிருந்தாங்க? எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் செகண்ட் ஹாஃப்ல தான் கதை ஃபுல்லாக புரியுது. ஓகே, விஷுவலாக நல்லா இருந்துச்சா, ஸ்டோரியாக நல்லா இருந்துச்சா படம்? ரெண்டுமே சூப்பராக தான் இருந்துச்சு. ரெண்டுமே சூப்பர். கதை என்ன ப்ரோ சொல்லுங்க? புரியல ப்ரோ. படத்தோட கதை எதை வச்சு கொண்டு போயிருக்காங்க கதையா? புரியல. மகாபாரதம் பார்த்தா கொண்டு போயிருக்காங்க. பிரபாஸ் வந்து கடைசியில் கர்ணன் சொல்லி முடிச்சிருக்காங்க. படம் செகண்ட் பார்ட் தான் இன்னும் நல்லா இருக்கும். ஓகே, லேக் ஏதாவது இருந்ததுங்களா படத்தில்? கொஞ்சம் எல்லாம் தூக்கம் வந்துச்சு, மற்றபடி பண்ணிட்டு. மியூசிக் எப்படி இருக்கு? சந்தோஷ் நாராயணன் லாஸ்ட் பண்ணிட்டாரு. ஓகே, ஒரு புது ஜானர் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து பண்ணியிருக்காரு, ஒர்க் அவுட் ஆயிருக்கா அவருக்கு. சூப்பர் ஒர்க் பண்ணாரு, படம் சூப்பராக இருக்கு. ஓகே, 10க்கு எவ்வளோ ரேட்டிங்? ஒரு 6 கொடுங்க. யா, ஓகே, தேங்க்யூ. பிரபாஸ்க்கு இந்த படம் ஒரு ஹிட்டா இருக்கு. ஒரு வருத்தம் தான் ப்ரோ, நருட்டோ ப்ரோ படம் வந்து அதான் சொல்ல, ப்ரீ இன்டர்வல் தவிர 30 நிமிஷம் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா படம் ஃபுல்லாக லேக் தான் ப்ரோ. படம் ஒன்றுமே இல்லை, அதுதான் சொல்கிறேண்ணே. எதுக்கு அவ்வளோ ஒரு ஒரு பயிற்சின்னா அரை வரை எடுத்து வச்சுருக்கானுங்க. ஓகே, ஐயோ தலை எப்படா ஃபைட் முடியும்னு தோணும். நம்மளுக்கு ஃபைட்டு வந்தால் ஒரு என்கேஜ்மெண்ட்டாக இருக்கும். 800 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க ஒருத்தன் வராது ப்ரோ. டிசைட் அது எழுதி வச்சிங்க, இந்த படமும் போன பிரபாஸ் படமானு தான் இதுவும் வரும். அடிக்காது, கண்டிப்பாக அடிக்காது. ஓகே, எப்படி ப்ரோ இருக்கு? விஷுட்ஸ்லாம் நல்லா தான் ப்ரோ, அது குறை சொல்ல. இந்த அடி ப்ரூஸ் பொம்மை போன மாதிரி இல்லை, அது மாதிரிலாம் இல்லை. மிச்சம் நல்லா இருந்தது, லேக் ப்ரோ, டெத்து ஸ்லோ. ஓகே, கமலஹாசன், அமிதாப் பச்சன் அமிதாப் பச்சன் வந்து நல்லா பண்ணியிருந்தார் ப்ரோ. ஒரு 125 நல்லா இருந்துச்சு பிரபாஸ் கூட. ஓகே, கமலுக்கு ரோல் தான் பரவாயில்ல. அது லீடு வந்து செகண்ட் ஹாஃப் தான். ஓகே, அது பார்ட் 2 வந்தால் தான் தெரியும். இந்த புஜி ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கு, அது நல்லா இருக்கு. புஜி புஜி ஆ புஜி அது ஒரு நல்லா இருந்துச்சு, அது கனெக்ட் ஆச்சு. கீர்த்தி சுரேஷ் ப்ரோ. ஆமாம், சத்தி வாய்ஸ் தான் அது. அடோ பாய், நான் சொல்லவே இல்லை ப்ரோ, நல்லா இருந்துச்சு, உண்மையிலே நல்லா இருந்துச்சு அந்த கேரக்டர். இன்னொன்று எதை கேட்டேன், சனா மியூசிக்கா? மியூசிக், ஆமாம், மியூசிக் சூப்பர் ப்ரோ. ஒருத்தர் நான் ஃபஸ்ட்லேருந்தே, ஆனால் ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் படம் எங்கேயோ போகிற மாதிரி இருந்தது. பிரபாஸை காமிச்சாங்க, படம் பத்துச்சு.